எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. We are going to talk about my wonderful saree collection for Galata Pink. Yes ma'am, உங்ககிட்ட இருக்கிற அந்த saree collection நான் வந்து just phone-ல கேட்கும்போதே எனக்கு பயங்கரமா வந்து இன்ஸ்பயர் ஆச்சு. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற saree collection எல்லாமே ரொம்ப யூனிக், காஸ்ட்லி நான் சொல்ல வரல, ஆனா அதோட பிரைஸ் சொல்லும் போது நான் இங்கேயும் வாங்கப்பட்டு விழுந்துருவேன் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ என் பின்னாடி இருக்கல அதான் உங்க கபோர்டு, உள்ள ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காங்க. எனக்கு என்ன படுதுன்னா, ஆக்சுவலாக எல்லா வீட்லேயும் வந்து விமன்கான ஸ்பேஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க உங்களோட ஹஸ்பண்டோட இடம் ஒன்று கூட காணோம் அப்படின்னு இருக்கு. அதுதான் என் கூட டெய்லி சண்டை போடுறாரு, ஏன் எனக்கு வந்து ஒரு கபோர்டு அட்லீஸ்ட் வச்சிருக்கலாமே வீட்டில், உங்களுக்கு இடமே கிடையாது போங்க அந்த பக்கம் அப்படின்னு தூக்கி எல்லாமே மாட்டீங்களா. ஸோ வந்து பார்க்குறீங்களே உங்ககிட்ட லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதில் ரொம்ப யூனிக்கான சில விஷயம் அண்ட் அவங்களுக்கு வந்து எமோஷ்னலி கனெக்டான சில சாரீஸை தான் இப்போ வந்து நமக்காக டிஸ்கவர் பண்ணி இது இப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி மேம், பார்த்துடலாமா மேம்? பார்த்துடலாம். நான் கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்கேன் மேம், ஏன்னா இவங்க கட்டியிருக்க சாரியே வந்து எப்படி ஹேண்ட்மேடு அப்படின்னு சொன்னாங்க, கைத்தறியில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ நீட்டாக பார்க்க, வா அமேசிங், ஸோ சிம்பிள் ஷீஸ் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த சாரியோட ரேட்டு 17,000 மேம், நீங்களே சொல்லுங்க மேம், என்ன முடியல மேம். நல்ல விஷயம் தான் 17,000 இருந்தா, ஏன்னா இது வந்து இந்த ஆர்டிஸ்டோட வேல்யூ. ஒரு கைத்தறி பண்றவர் வந்துட்டு, ஒரு ஹேண்ட்லூம் வீவர் வந்துட்டு, அவருக்கு எவ்வளோ டைம் ஆகுறது அந்த என்டையர் டிசைன், சாரியோட என்டையர் டிசைன் வந்து அவரோட மைண்ட்ல பதுங்கியிருக்கு. அண்ட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பர்ஃபெக்டா, ஒரு மிஸ்டேக் இல்லாம ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த அந்த வித்தைக்கு, அந்த டேலண்ட்டுக்கு தான் அந்த 17,000 ருபீஸ். சூப்பர் மேம். அதே மாதிரி இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்துட்டு வாங்க மேம், நம்ம அதை பற்றி பேசுவோம். போகலாம் போகலாம். எஸ், நம்ம இங்கே வேண்டாம், நம்ம வந்து இன்னொரு பிளேஸ் இருக்கு, நம்ம தெளிவாக உட்காந்து அதை பற்றி பிரித்து பார்த்து பேசுவோம். எஸ் மேம், வாங்க போகலாம். தேங்க் மேம். ஃபஸ்ட்டு நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லைக் வந்து நம்ம ட்ரெடிஷன் காஞ்சிபுரம் சாரீ அப்படின்னு சொன்னாங்க, ஸோ அந்த சாரீ பற்றி சொல்லுங்கள் மேம், காஞ்சிபுரம் சில்க். ஓகே, என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் வாங்கலை, ஒன்லி ஒன் ஆர் டூ வாங்கியிருப்பேன். எல்லாமே வந்துட்டு ஒன்று ஹேர்லூம்ஸாக வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மதர்ஸ் சாரீ இல்லைன்னா ஆண்டி சாரீ நான் வந்து பிடுங்கி வாங்கினது, இல்லைன்னா ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு கிஃப்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ்ஸ் கல்யாணத்தில் மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுப்பாங்க இல்லை இன்வைட் பண்ணும்போது, அந்த மாதிரி வந்த சாரீஸ் தான் என்கிட்ட ப்ரைமரி. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் தமிழ் சாரீ, தமிழ் டிசைன், இந்த கட்டை போட்ட சாரி. ஓகே, இட் இஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் தமிழ் டிசைன், ப்யூர் சில்க். இது வந்து கைத்தறி, நான் வந்து 99% வந்து கைத்தறி தான் வாங்குவேன். இது இது கூட வந்து டைரெக்டாக வீவர் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த வீவர்ஸ் வந்துட்டு டைரெக்டாக வில்லேஜ் வீவர்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். இது வந்து லைக் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு வாங்கலை, சரிங்களா? ஸோ இந்த பிகாஸ் என்ன ஆகுறதுன்னா ஷாப்புக்கு வந்து வீவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி, ஷாப்புக்கு நம்ம பே பண்ணும்போது ஒன்லி ஒரு அதோட ஒரு 60% தான் போய், அது கூட 60% கூட போய் அவருக்கு சேருதான்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் வை ஐ பிக் திஸ் அப் ஃப்ரம் த வீவர் டைரக்ட்லி. செக்ட் பேட்டர்ன் வந்து வெரி வெரி ஃபேமஸ் தமிழ் டிசைன். நீங்கள் நிறைய இந்த வில்லேஜ் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அவங்க இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. யா, அண்ட் இந்த சிம்பிள் பிங்க் பல்லு அதோட. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாரி. I'll put this aside. The next saree na vandu ungakitta kaatta porudhu vandu idu vandu oru handicrafts exhibition la na vaangana. So idu pure cotton linen, seringla ஒரு கத்தர் மாதிரி இருக்கும் அந்த கிளாத், வெரி லைட் காட்டன். இது என்டையர் பாடி வந்துட்டு இந்த லைன்ஸ் லைன்ஸாக நீங்கள் பார்க்கறது வந்து இதுக்கு பேர் வந்து காந்தாக்காரி எம்ப்ராய்டரி. காந்தா காந்தாக்காரின்னா ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி அவங்க கலர் கலர் த்ரெட்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, ஹேண்ட் ஹேண்ட் ஸ்டிச்சிங். அண்ட் இந்த பிட்டு, இங்கே ஒரு பிட் இருக்குது தட் யூ கேன் சீ இன் டீட்டெயில். இந்த பிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் அந்த ராஜஸ்தானி குஜராத்தி ஒரு பேட்ச்,
மிரர் ஒர்க் பேட்ச் ரொம்ப ஃபேமஸ். இந்த லம்பாடி ட்ரைபல் பீப்புள் எல்லாம் நிறைய இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க, கிளாஸ் மிரர் ஒர்க் திங்ஸ். அண்ட் அவங்க போடுற ஜுவல்ஸில் பார்த்தீங்கன்னா காசு, லைக் 1 ரூபா காயின், 2 ரூபீஸ் காயின் வச்சுட்டு அவங்க வந்து நெக்லஸஸ் கம்மல் எல்லாம் பண்ணிட்டு போடுவாங்க சில்வரில், சில்வர் கலரில். ஏன்னா இந்த இந்த கலர் இது வந்து கருக்காது, காயின்ஸ் கருக்காது இல்லை, ஸோ அந்த ரீசன்னால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 பைசா காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பழைய காலத்தில் 25 பைசா காயின்ஸ். ஐ டோன்ட் திங்க் இந்த இந்த காயின் இனிமேல் சர்க்குலேஷனில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூனிக் சாரீ. மிரர் ஒர்க் பிளவுசஸ் நிறைய பேர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளவுஸ் கலர்ஃபுல் பிளவுஸ் கூட டீம் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நிஜமாகவே நீங்கள் சொன்னீங்க லைக் லம்பாடிஸ் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், பட் அப்போல்லாம் வந்து அந்த ட்ரெண்டாகவே இல்லை மேம். பட் ரீசன்ட் டேஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரீக்ரியேட் பண்றாங்க பழைய ஓல்ட் திங்ஸ் வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 25 பைசா எடுத்துக்கிட்டு நான் வந்து சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டேன், இப்போ வந்து இதை எடுத்துட்டு போய் நான் வாங்கி சாப்பிடவும் முடியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Next one. Now, this is a very special sari. கொஞ்சம் fade ஆயிருக்கு, but it's one of my favorites. Now, this is a very sentimental sari. I already mentioned about my husband. அவர் வந்து he's a textile designer என்று சொன்னேன், from NIFT Chennai. Now, இது வந்து when I married my husband, he gave me this gift. And the sari was designed and made by him. Okay. Wow. Made by one of his students with her help, but avaru dhaan design kodutaru. So idu vandu pathina it's a full cotton saree, it's actually cotton. Okay. Idu vandu handmade and the என்ன சொல்கிறது ராஜஸ்தானி பிரிண்ட், பிளாக் பிரிண்ட் போடுவாங்கல்ல அந்த மெட்டீரியல் எடுத்துட்டு அவங்க வந்து சில பார்டர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு பார்டர் வந்துட்டு எல்லோ பேட்ச் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஸ்டீம்டு வித் அ பிரைட் ரெட் பிளவுஸ். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக செட்டாக வந்துட்டு ஹி கிஃப்டட் திஸ் டு மீ. ஸோ திஸ் இஸ் மேட் ஃபார் மீ, ஹேண்ட் மேட் ஃபார் மீ, அண்ட் ஃபார் மீ ஐ கன்சிடர் இட் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிஃப்ட். என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு சாரி பண்ணதே, போய் ஷாப்பிங் வரதே இல்லை சாரி வாங்கறதுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து லவ்ஸோட கொடுத்துருக்காரு, ஒரே ரீசன் லவ்ஸோட கொடுத்துருக்காரு, லவ்ஸ் செஞ்சிருக்காரு, லவ்ஸ் சாரிங்க தெரியாம ஒரு அவசர பேச்சு விட்டேன், வந்து லவ்ஸோட செஞ்சிருக்காரு. இது வந்து வாங்கினது தான், ஆனால் இது ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளெயின் பிளாக் சாரி, பட் த பல்லு இஸ் திஸ். ஸோ யூ வேர் இட். வாவ். ஸோ ஹவ் யூ காட் இட்? ஸோ இது வந்து நீங்கள் ப்ளீட் பண்ணாமல் அது விரித்து வச்சிங்கன்னா யூ வில் சி எ பியூட்டிஃபுல் கிருஷ்ணா அண்ட் ராதா ஹேண்ட் பெயிண்டட் ஆன் திஸ் சாரி, அண்ட் பார்ட் ஆஃப் இட் வில் கம். ஸோ இது இந்த மாதிரி திங்ஸ் தான் எனக்கு ரொம்ப யூனிக்கான, டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு பிளாக் வந்து எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ராதா கிருஷ்ணா பிடிக்கும். ராதா கிருஷ்ணா. ஸோ யா, ஸோ க்யூட்னா ஸ்பெஷல்னா நிறைய பேருக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சது. என்னோடய அத்தை, என்னோடய எவ்ரிபடி வாண்டட் திஸ் சாரி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பார்டர் தான் போடுவாங்க, சி பாருங்க ரிப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒன் சைட் பார்டர் தான் போடுவாங்க, இந்த மேலாக்கில் பார்டர் இருக்காது, இருக்காது அந்த காலத்தில் சாரீஸில். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கீழே மட்டும் பார்டர் வச்சுட்டு மேலே பார்டர் இல்லாமல் இருக்கு. சீரியஸ்லி இட்ஸ் வெரி நைஸ். யா, இப்போ ட்ரெண்டு, ஆனால் வந்து அவங்க பாட்டிக்கு அவங்க தாத்தா பியாரோட வாங்கி கொடுத்த புடவை. எஸ் எஸ். அண்ட் ஸோ தி அதர் திங் பார்த்தீங்கன்னா இந்த
இந்த சாரி வந்துட்டு எங்க மதர் வந்துட்டு வேணும்னு கேட்டாங்க. பாட்டி ரிட்டையர்ட் ஃப்ரம் வேரிங் சில்க் சாரீஸ் எல்லாம், அவங்க எங்க மதர் வேணும்னு கேட்டாங்க, அவங்க கொடுக்கல. எங்க அத்தை வேணும்னு கேட்டாங்க, அவங்க கொடுக்கல. ஆனா அவங்க எனக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல். ஸோ அந்த ரீசன்னால அவங்க எனக்கு தான் இந்த சாரி வந்து சேரணும்னு இருந்தது. நிறைய பேர் வந்து ஓ அழகாக இருக்கு, ஐ வாண்ட் திஸ், எனக்கு இது கொடுத்துடுங்கலாம் கேட்டாங்க. பட் அல்டிமேட்லி கேட்டுமே இவங்க எதுவும் வந்து மேஜிக் பண்ணியிருக்காங்க. ஆர் எல்ஸ் வந்து சிலர் பை பர்த்டே இவங்களுக்கு தான் இது வரணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களுக்கு தான் இந்த ஹேண்டிகிராஃப்டாக தான் ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க எவ்வளோ சாஃப்ட் சில்க் மேம். ரெண்டாவது இப்போ இருக்கிற சில்கை விட அப்போ இருக்கிற சில்க் வந்து அந்த பியூரிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜரி ஜரி பியூரிட்டியாக இருக்கும். சில்க் வந்து இது சேம் தான்ப்பா. சில்கில் பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட் சில்க் எல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் சாரி சில்க் சாரி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு எடுத்து அந்த ஸ்டார்ச் எல்லாம் எடுப்பாங்க, அதை அடிக்கடி வாஷ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் சில்க் தான் போட்டு வீட்டில் உட்காருவாங்க. இப்போ இந்த ஹீட்டில் வாஷ் பண்ணுவாங்க நிறையா. ஸோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட குவாலிட்டி தான் இருக்குது. பட் சரி பியூர் சரி இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சில்வர் கம்பியில் சரி போடுவாங்க அந்த டைமில், அந்த ரியல் சரி. சில்வர் கம்பியை கோல்டில் டிப் பண்ணிட்டு சரி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லை. கம்பி ரேட்டே வந்து கம்பியை தாங்க முடியல. இதில் சில்வர் கம்பியை வந்து கோல்டில் டிப் பண்ணி கூடவேலாம் கட்ட முடியாது. ஸோ மை லாஸ்ட் லாஸ்ட் சாரி மேபி திஸ் ஒன் ஐ வில் லீவ் அவுட். This is again similar. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகிராஃப்ட் காந்தாக்காரி. திஸ் இஸ் கால்ட் அ போல் சாரி ஃப்ரம் பெங்கால். பெங்காலில் வந்துட்டு இந்த மாதிரி இதுவும் ஒரு மாடர்ன் டிசைன் தான். பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ப்ளூ சில்கில் இவங்க பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஒர்க்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சின்ன சின்ன பேச்சஸ், டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் மெட்டீரியல் பேட்ச் எடுத்துட்டு அவங்க ஒன்றா சேர்த்துருக்காங்க. ஓகே. அந்த பேச்சஸ் சேர்த்தி இந்த இந்த பல்லு பண்ணியிருக்காங்க. பல்லு ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி. ஓகே. அண்ட் அதுக்கு மேலே அவங்க ஃபுல்லாக அந்த காந்தா எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டரி. அண்ட் பாடி வந்து இந்த பிரைட் ப்ளூ வித் திஸ் பார்டர் at the end. So the beauty of this sari is like that. Same single border. And yeah, I wear it on a single border kuda illa. Indha idhukku vandu na oru blue color vechirken. Na idhu dhaan vandu front tag la varum. Oh. So idhu romba busy ah irukum. So oru blue blouse kuda pota correct ah irukum. This will come as a thing. So again a very unique sari. Obviously. என்னோட கபர்ட்ல இருக்கிறது இந்த மாதிரி. இது கூட நான் ஒரு எக்ஸிபிஷன்ல தான் வாங்கினேன். பெங்கால் போல் சாரின்னு சொல்லி போல், அங்கே வந்து போல் சிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு பெங்காலி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, அவங்களோட ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதை இன்ஸ்பயர் பண்ணி உங்க மைண்ட்குள்ள ஒரு மியூசியம் இருக்கு. அந்த மியூசியம்ல நீங்க வந்து இருக்கிற எல்லா யூனிக் திங்ஸையும் போட்டு ஸ்டஃப் பண்ண பாக்குறீங்க. எனக்கு அது நல்லா தெரியுது. ரொம்பவே யூனிக்காக இருக்குது. நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. ஐ மீன் கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். அப்படியே கண்டினியூவாக பண்ணி 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 நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு கேரக்டர் ரோல், மீன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டில் ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக வந்துடுவீங்க அப்படிங்கிறது. இந்த ஒரு நீங்கள் கேரக்டர் கவன் மூவியில் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இல்லைனா வந்து சார்பேட்டில் பண்ணதில் அது தெளிவாக தெரியுது. பட் யூ ஹாவ் டு கோ லாங் திங். ஸோ அந்த அது இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ டியர், தேங்க்யூ ஸோ மச். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்த் அண்ட் கோ.